தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கார்டுகள் வங்கி விவரங்களை மக்கள் தொலைத்திருக்க கூடும் என்பதால் நிவாரணத் தொகை 6,000 ரூபாயை ரொக்கமாக வழங்க உத்தரவிட்டதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. மிக்சாவுன் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரி முன்னாள் இராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கிக் கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் அரசு பிளீடர் முத்துக்குமார் அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத் தொகை கோரி அளிக்கப்பட்டுள்ள 7,03,170 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி மூலம் நிவாரணத் தொகை டெபாசிட் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் காரணமாக ஏடிஎம்கள் செயல்படாததாலும் பயனாளிகள் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற தாமதமாகும் என்பதாலும் மழை வெள்ளத்தில் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஏடிஎம் கார்டுகளை தொலைத்திருக்கக்கூடும் என்பதாலும் நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்க உத்தரவிட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2 தேதிக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு தள்ளி வைத்துள்ளது.